அன்புள்ள பங்கு தந்தை அருள் திரு ஆரோக்கியநாதன் அவர்களே, பெட்டி செமினேர் உதவி முதல்வர் அருள் திரு லூர் ஜெயராஜ் அவர்களே, நம் வாழ்வு பத்திரிகையிலிருந்து வருகை தந்துள்ள அருள் திரு விக்டர் இமானுவேல் அவர்களே, பங்கில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். எழுதி வாசிப்பதென்றால் ஒரு பெரிய அட்டவணையே இருக்கும். பொதுவாக உங்களையும் நான் அன்போடு மரியாதையோடு வரவேற்று, மரியாதைன்னா பொதுநிலையினருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆயர்களாகிய நாங்களும் சாமியார்களும் கன்னியாசிகளும் மரியாதை கொடுக்கணும். எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா, முதலாவது நாம் அனைவரும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், அது ரொம்ப மரியாதை. அடுத்த மரியாதைனா நீங்களும் பங்கு பணியிலே சம பங்கு ஏற்று உழைத்து திருச்சபையை வளர்க்கின்றீர்கள். ஆகவே அவ்வாறு பங்கு குருவானவரோடு சேர்ந்து இந்த பங்கையும் மறை மாவட்டத்தையும் கட்டி எழுப்ப உடல் உழைப்பையும் மற்ற உடன் இருப்பையும் உடல் உழைப்பையும் உடன் இருப்பு உழைக்கிறது மட்டுமில்லை, பங்கு சாமியார் கூட இருக்கணும். நல்ல காலத்திலே கெட்ட காலத்திலையும் அவரோடு இருந்து சே அருள் திரு கன்னியர்களே, உங்கள் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். நம்ம ரொம்ப சீக்கிரம் பூசை வைக்கிறது நாம் தான் இந்தியாவில். வெளிநாட்டுக்காரன்னா 10 பத்திரிக்கை தான் பூசையே ஆரம்பிப்பானுங்க, ஏன்னா நல்லா தூக்கிட்டு வருவானு. நாம் அதிகாலையில் எழுந்த உடனே நம்முடைய முதல் காரியமாக திருப்பலி கொண்டாட்டத்தை ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். எல்லோரும் பாடுறீங்க, ஆனால் எல்லோரும் பாடுறதில்லை. மற்றவங்கள்ட்ட வாடகைக்கு விட்டுட்டு அப்படியே பார்த்தா ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? வாய் எதுக்கு கொடுத்துருக்காரு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அல்லது நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிடுவதற்காக வாய் அல்ல. அந்த வாய் நாரவாய், அந்த மாதிரி வாயே இருக்கக்கூடாது. இப்போ யாவன் பாடலையோ யாவன் ஜெவஞ்சோல்லையோ அவன் நாரவாயன், நாரவாயினள். அந்த வாய் என்னத்துக்கு வச்சுக்கிறது? நான் சின்ன பிள்ளையிலேருந்து 24 மணி நேரம் பாடினு இருப்பேன். எங்கள் ஊர்லேயே பாட்டு கேட்குதுன்னாக்கா நான் தான் தான் பாடுவான் அப்படின்னு. அப்போல்லாம் லத்தீன் பாட்டு பாடுவோம். தமிழ் பாட்டுக்கெல்லாம் கூட அவ்வளோ பாட மாட்டேன், லத்தீன் பாட்டு. அவன் சின்ன வயசுலேயே எனக்கு நல்லா லத்தீன் பாட்டெல்லாம் நல்லா தெரியும். ஆகவே எல்லோரும் வாய் திறந்து திருவழிபாட்டின் பொழுது ஆடம்பரமாக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும். நல்லா பரவாயில்ல, ஏறக்குறைய ஒரு 75 விழுக்காடு நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ப்ரைஸ் தி லார்ட். அது கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க வாய் சுளுக்கிக்கும்னு. இயேசுவுக்கே புகழ், மரியை வாழ்க. ஆண்டவருடைய புகழை பாடாத வாய் சரியான வாய் அல்ல. இன்றைக்கு நாம் 2 விழாவை கொண்டாடுறோம். திருச்சபை அளவிலே இயேசு பரலோகத்திற்கு ஆரோகணம் என்பது தமிழ் சொல் தான். அவர் 40 நாள் உயிர்த்த பிறகு தன்னுடைய அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திவிட்டு அவர்களுக்கு பலமுறை தோன்றி அவர்களை திடப்படுத்திவிட்டு அவர் முன்னேற்படுகிறார். அதனால தான் பாருங்கள் பாஸ்காவது ஆண்டவர் போயிட்டார். அந்த இது பாடும்பொழுது குளோரியா பாடும்போதெல்லாம் சில பங்கு நான் தான் ஏற்படுத்தினேன். அது ஆண்டவர் நம்மிடமிருந்து விடை பெற்று சென்று விடுகிறார். ஆனால் நம்மோடு தான் இருக்கிறார். உலகம் முடிய மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னாக்கா ஒரு 10 நாள் கழிச்சு இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. போகும்பொழுதே அவர் நம்மிடம் தான் இருக்கிறார். அவர் எப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? இறை வார்த்தையின் வாயிலாக நம்மோடு தான் இருக்கிறார். நற்கருணை கொண்டாட்டம் திருப்பலியின் வாயிலாக அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அருட்சாதனங்களின் வாயிலாக அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் உடலோடும் ஆன்மாவோடும் சென்றது அது வரலாற்று நிகழ்ச்சி, அதுக்கு பின்னால் வருவோம். ஆகவே ஒப்பு கொடுத்தல் இப்போ இருந்து மறுபடியும் வத்தி கொளுத்திட்டு சொல்கிறேன். ஆண்டவர் போய் அங்கே அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு திரும்பி வந்துட்டார்னு அர்த்தம்.
ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? எப்படி இருக்கிறார்? எங்கெங்கெல்லாம் விசுவாசிகள் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் நம்புகின்ற மக்கள் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் அன்பு செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். இருக்கிறார், அவர் இல்லாமல் போகிறதில்ல, அவர் இருக்கிறார். அவர் நம்மத்தில் தான் இருக்கிறார் என்பதை திருப்பலி கொண்டாட்டத்தின் வாயிலாக தினமும் நாம் அவருடைய இருப்பை, நம்மோடு இருப்பதை நாம் கொண்டாடுகிறோம், நினைவுபடுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். திருப்பலி கொண்டாட்டம் தான் முழுமை. இதில் தான் தினமும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் திடப்படுத்துகிறார், நம்மை ஒன்றுபடுத்துகிறார், நம்மை விசுவாசிகளாக்குகிறார், நற்செய்தியாளர்களாக மாற்றுகின்றார் என்பதற்கு ஒரு அடையாளம் திருப்பலி கொண்டாட்டம் தான். தினந்தோறும் பூசைக்கு வரவில்லை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையால் வந்து இந்த முக்கியமான ஒரு உண்மையை நாம் கொண்டாட வேண்டும். இப்போ ரெண்டு கோணத்திலே உங்களுக்கு சிறு சிறு செய்தியை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பிரசங்கத்தில் எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் விண்ணேற்பு அடைவதற்கு முன் தன்னுடைய திருத்தூதர்களை, தன்னுடைய திருத்தூதர்களை எப்படி அழைக்கிறார் ஆண்டவர்? நண்பர்கள் என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு திருத்தூதர்களை ஆண்டவர் எப்படி அழைச்சாரு? ஆ, சர்வெண்ட்ஸ்ன்னு அழைக்கலை. அவர் தான் சர்வெண்ட்டு. ஜீசஸ் தான் சர்வெண்ட்டாக மாறிட்டார். அப்போஸ்தலர்கள் சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு கற்பித்தார். அவ்வளோதான், சர்வெண்ட்டான்னு அவங்கள கூப்பிடல அவர். நீங்கள் என்னுடைய நண்பர்களாக இருப்பீர்கள் சொன்னார். எவ்வளோ சொல்லலாம் அன்றைக்கி. இயேசு நம்ம எல்லாம் பார்த்து, குறிப்பாக தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய நண்பர்கள், உங்கள் நண்பர்கள் என்று அழைப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த இயேசுக்கு வந்து வந்த ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி, சமம். திருச்சபையில் இன்றைக்கி சமன்னொன்னு சில பேர் சமத்தியாக உத கொடுக்குறதான் தயாராக இருக்கிறான். நம்ம எல்லோரும் சமம், எல்லோரும் சமம். நம்ம எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. கருப்பரோ வெளுப்பரோ பணக்காரரோ ஏழைகளோ ஒரு இனத்தவரோ வேற்று இனத்தவரோ அதெல்லாம் திருச்சபையில் செய்யவே கூடாது. அது இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம எல்லோரும் இன வேறுபாடு இல்லாமல் என பிரித்து வச்சுக்கலாம். இந்தியாவில் அதுக்கு என்ன பண்ணுறது? அது ஒரு சங்கதி. அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நிற்காது. ராத்திரி மதியானம் ஒரு மணி வரைக்கும் பேசின்னு இருப்பேன். நீங்கள் பசியே மறந்துடுவீங்க. அப்படிலாம் நம்ம பிரித்து வச்சுருக்கிறாங்க. பிரித்து வைத்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒன்றாக நாம் ஞானஸ்தானம் பெற்று, உறுதி பூசல் பெற்று, நற்கருணை பெற்று, இறை வார்த்தையிலே நாம் வளர்க்கப்பட்டு ஒன்றாயிட்டோம். ஆகவே நம்மக்கிட்ட இந்த வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே இயேசு தம்முடைய சீடர்களை என்னென்று அழைத்தார்? நண்பர்கள். எப்படி அழைத்தார்? அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும், சின்னவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும். ஆகவே இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நேராக பங்குசாமியார் எல்லாத்துக்கு போயிட்டு, ஹலோ டியர் ஃப்ரெண்ட், ஆரோக்கியநாதன் அவாரி ஃபாதர் அப்படின்னு கூடாது. ஃப்ரெண்டு தான், மனநிலை ஃப்ரெண்டு. அதனால் அவர் பொறுப்பில் இருக்க பங்குத்தந்தையவர்களை கூப்பிடும். சிஸ்டர் சுப்பீரியர்கிட்ட போயிட்டு, மை டியர் சிஸ்டர், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். அது சொன்னால் சரி, என்னடா சொல்கிறே, கதை மூடுறான், மொழி தர்றான். அவன் செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட. ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை தயார் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்த பிறகு, அவர் வந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, அவர் வந்த பிறகு அவர் நோக்கமெல்லாம் நிறைவேற்றிய பிறகு, இறை வார்த்தை அருளி மீட்பின் திட்டத்தை அறிக்கையிட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அரைவுண்டு மறித்து உயிர்த்து விண்ணேகம் சென்று விட்டு, அப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிப்போச்சு. ஆண்டவர் வந்த ஒரு நோக்கம் நிறைவு பெற்றது. நிறைவு பெற்றது தான் அந்த பரலோகத்திற்கு ஆரம்பமானது. அப்புறம் அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியான அனுப்பி வச்ச விழாவை நம்ம கொண்டாடும். நிறைவு செய்து விட்டு போகிறார். அவருடைய பணி நிறைவு பெற்றது. அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களை விட்டு அங்கேருந்து போயிடுறார். ஆக இயேசுவினுடைய விண்ணேற்பு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுக்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. எதிர்பார்ப்பு என்ன? வருவார், சென்றவர் திரும்பி வருவார், வந்து கொண்டு இருக்கிறார். அவரை அண்ணாந்து பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை, சென்ற ஆண்டவர் திரும்பி வருவார், வந்து விட்டார், நம்மத்திலே அவர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்திட்டு போகிறார். அப்புறம் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் வருவார், வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் வரவில்லை, வந்து கொண்டு இருக்கிறார். வந்து விட்டார், இன்னும் வரவில்லை. இதுக்கு தான் வந்து எட் அண்ட் நான் எட் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தது, இன்னும் நிறைவு பெறவில்லை.
ஆக நாம் ஆண்டவர் வருகைக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டும். வந்துவிட்டார் என்பதை நம்ப வேண்டும். இது ஒரு விசுவாச சத்தியம், ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. மார்க் நற்செய்தியாளரும் நமது மத்திய நற்செய்தியாளரும் நல்ல அழகாக இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து விடை பெற்று வெளியில் சென்றார். இது ஒரு விசுவாச சத்தியம். இதெல்லாம் வந்து கட்டுக்கதையாக இல்லை. நம்ம பைபிளில் கதைங்க கொஞ்சம் இருக்கே, இல்லைன்னு சொல்கிறதுக்கில்லை. சில கதைகள் வந்து உண்மை விளக்குவதற்காக சில கதைகள் இருக்கின்றன. ஆனால் நிறைய கதையே இல்லை. இது என்ன கதைன்னா மீட்பின் கதை, சும்மா விடுற கதை இல்லை. இது பேய் கதை, அப்புறம் என்ன தமாஷு கதை, பிசாசு கதை எல்லாம் கிடையாது பைபிள். பைபிளில் சில கதைகள் இருக்கின்றன, மக்கள் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை கொடுத்துருக்கின்றார். ஆனால் இயேசு விண்ணேற்படைந்தது வரலாற்று நிகழ்ச்சி, வரலாற்று நிகழ்ச்சி. இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதை யார் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன நற்செய்தியாளர்கள் அங்கே நல்ல அழகாக படம் பிடித்து வர்ணனை செய்து செய்திருக்கிறார். ஆண்டவர் மோட்சத்துக்கு போனது உண்மைதான், சென்றவர் திரும்பி வருவார். அவர் போவதற்கு முன்னதாக நம் அனைவரையும் ஒரு கட்டளை கொடுத்து விட்டு செல்கிறார் அப்போஸ்தலர் மூலமாக. அந்த நோக்கத்துக்காக தான் வந்தார். அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து விட்டு போகிறார். ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்று கொடுக்கிறார். நீங்கள் உலகமென்றும் சேர்ந்து நற்செய்தியை அறிவியுங்கள், உலகமென்றும் சேர்ந்து நற்செய்தியை அறிவியுங்கள், நற்செய்தியை போதியுங்கள், சும்மா இருக்காதீர்கள், நற்செய்தியை போதியுங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம இந்தியாவெல்லாம் இப்போ இந்த மாதிரி போதிக்க முடியல, இப்போ எல்லோரும் நமக்கு எதிராக இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இருப்பாங்க, ஆண்டவர் காலத்தில் இல்லையா, பரிசேயர்கள் இல்லையா, அவர் எதிர்க்கின்ற சதுசேயர்கள் இல்லையா, ரொமானிய பேரரசு கைக்கூலிகள் இல்லையா, எல்லாம் தான் இருந்தாங்க அவர் காலத்தில், எல்லாம் தான் இருந்தாங்க. ஆகவே நற்செய்திக்கு எதிர்ப்பு எப்போவுமே நல்லது இருக்கு, நல்லதுக்கு எப்போவுமே எதிர்ப்பு இருக்கும். நல்லது நடக்குதுன்னா அது ஒருத்தன் எதிர்ப்பார்னு பொறாமையினால் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும். இருப்பினும் நீங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நாமெல்லாம் எப்படி நற்செய்தி அறிவிக்கிறது? சாமியாருங்க தான் அறிவிப்பாங்க, ஆயிரங்கள் தான் அறிவிக்கணும், கரிசமாட்டிக் ப்ரேயர் நடத்துகிறவங்க தான் நற்செய்தி அறிவிக்கிறாங்க, பிரசங்கம் செய்கிறவங்க தான் அறிவிக்கிறாங்க. நாங்கள்லாம் இப்படி நற்செய்தி அறிவிக்கிறதுனா நாம் எல்லாருமே அறிவிக்கலாம், அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், அது நமக்கே தெரியல. எப்படி நாம் எல்லாம் நற்செய்தி அறிவிப்பது என்றால், நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய உண்மையான வாழ்க்கை, தாட்சியான வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, பரோபகார வாழ்க்கை, ஒற்றுமை வாழ்க்கை. எல்லோரும் நம்முடைய பரந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதிலே உறவினர் என்றோ வேற்றுனர் என்றோ பாகுபாடு இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆகவே இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது நாம் எல்லோரும் நற்செய்தி அறிவிக்கிறோம். நாம் எல்லாம் நற்செய்தியாளர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். நாம் எல்லோரும் போதிக்கிறவங்க தான், மேடையிலிருந்து போதிக்கின்றவர்கள் தான் போதகர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. குருக்களும் கன்னியர்களும் துறவரத்தாரும் ஆயர்களும் தான் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், மற்றவர்களால் நற்செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அது ஒரு விதம். ஆனால் எல்லோரும் அறிவிப்பது அன்பு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அன்பு வாழ்க்கையில் நாம் வந்து நம்முடைய மற்றவர்கள். இதுதான் ஆதி திருச்சபையில் மக்களெல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் நல்லா கவனிங்க, ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் திரு தூதர்களைப் போல் மற்றவர்களைப் போல் அவர்கள் பிரசங்கம் வைக்கிறவங்க அல்ல, அவங்க சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், மற்றவர்களாலும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மக்களை பார்த்து, இது என்ன இந்த மக்கள் இப்படி வாழ்கிறார்களே, விழுவொற்றுமுடன் வாழ்கின்றார்களே, ஒரு ஒருவருக்கு ஒருவர் ஊனம் சதிகமாக இருக்கின்றார்களே, இவ்வளோ உறவினர்களை போல் இருக்கின்றார்களே, ஒரே குடும்பத்து உறவினர்களை போல் இருக்கிறார்களே என்று இவர்களை பார்த்து பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள், இவர்கள் வாழ்வது போல் நாம் ஏன் வாழக்கூடாது என்று எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்று அந்த கூட்டத்தில் சேர்ந்தார்கள். பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன செய்யணும், நற்செய்தியை அறிவிக்கணும். எல்லாம் புரியுதா இல்லையா? ஆ, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் இங்கிலீஷில் பேசணுமா? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே எல்லாங்க. நம்முடைய வாழ்க்கை மூலமாக அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் திருக்குடும்பம்தான். திருக்குடும்பம்தான் நல்ல உதாரணம். சுசேப்பர், கன்னிமரியாள், ஆண்டவராக இயேசு. அந்த குடும்பத்தை போல் உலகத்தில் ஒரு குடும்பம் இருந்திருக்க முடியுமா? ஒரு சிறப்பான குடும்பம் இருந்திருக்க முடியுமா? ஒரு அழகான ஒரு தரமான குடும்பத்தை நாம் கற்பனை பண்ணி போட்டுக்க முடியுமா? அந்த திருக்குடும்பத்தை போல், அந்த திருக்குடும்பத்தை பார்த்து பார்த்து, இந்த இயேசுவினுடைய மகன் மரியாள் அல்லவா, அவனுடைய தந்தை சூசியப்ப தச்சன் அல்லவா, அவன் குடும்பம் நமக்கெல்லாம் தெரியுமே. ஏன்னா எதுக்கு சொன்னாங்கன்னா,
அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக இருந்ததுக்காக தான் அப்படி சுட்டி காமிச்சேன். ஆகவே இயேசுவின் உயிர்ப்பு நம்பிக்கையை வளர்க்கின்ற ஒன்று, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒன்று, நாம் எல்லோரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றது தான் இயேசுவனுடைய உயிர்ப்பு. ஆகவே தான் உலகம் இந்த நாளில் தான் நான் 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக புது நன்மை உறுதி புசுற ஒரே நாள் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வயசு 7 கூட பூர்த்தி ஆகலை, 7 வயசு கூட எனக்கு பூர்த்தி ஆகலை. எனக்கு 7 வயசு பூர்த்தி ஆனதா எல்லாம் சொல்லி பரவாயில்ல பார்த்தா கொஞ்சம் 7 வயசு மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்ட்டு எனக்கு புது நன்மையும் உங்கள் முன்னாள் பங்கு தந்தை, எங்கள் ஊரில் பங்கு தந்தையாக இருந்தார் திவ்யநாதர் ஃபார். இங்கே திவ்யநாதர் ஃபார் இருந்தார்ல, உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப நாள் பங்கு. அப்புறம் செய்யூருக்கு மாத்தலாகி போய் அங்கே போய் இறந்துட்டார் தி ஃபாதர் திவ்யநாதர். அவர் தான் ஏற்பாடு செய்திருந்தார் புது நன்மையும். கோலாஸ் ஆண்டவர் எனக்கு உறுதி புஸ்தனம் கொடுத்து 75 வருஷம் ஆகும். 75 வருஷத்துக்கு முன்னே புது நன்மையும் உறுதி புஸ்தனம் நான் பெற்றேன். ஆக மாதாவை பற்றி ஒரு என்ன சொல்லலாம், மாதாவும் தன் மகனை போல ஆத்ம சரீரத்தோடு பல்லவத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட தாய்க்கு மகனுக்கும் இது ரொம்ப ஒத்து வருகின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி நாம் ஒத்திட்டு சொல்லணும். இயேசு கன்னிமரியாளின் மகன், ஒரு பணியோடு இந்த உலகத்திற்கு வந்து அந்த பணி நிறைவு செய்து விண்ணேற்பு அடைந்தது போல் அது ஒரு விக்ட்ரி, விக்ட்ரின்னு சொல்லணும், அது ஒரு வெற்றி. சாவின் மேல் வெற்றி, அநீதியின் மேல் வெற்றி, எதிரிகளின் மேல் வெற்றி, வெற்றி கண்டு வெற்றி வாகை சூடி விண்ணுக்கு ஏற்படுவது போல் கன்னிமரியாளும் விண்ணேற்படைந்தாள், கன்னிமரியாலும் விண்ணேற்படைந்தாள். ஆகவே அந்த மாதாவை பற்றி நாம் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், ஒரு பிரசங்கத்தில் மாதாவை பற்றி நிறைய சொல்ல முடியாது. சுருக்கமாக இதுதான் சொல்லணும், தன் மகனைப் போல அவளும் விண்ணேற்படைந்தாள் என்று 12 பத்திநாதர் என்ற பாப்பரசர் பயஸ் த 12 1950 ஆண்டு, பாருங்கள் எத்தனை வருஷம் பொறுத்து செய்கிறாங்க அது, 1950 ஆண்டு நவம்பர் மாதம் 1 கன்னிமரியாள் ஆன்ம சரீரத்தோடு பல்லவத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்ற ஒரு உண்மையை பிரகடனம் செய்து கத்தோலிக்க திருச்சபையில் அது ஒரு விசுவாச சத்தியமாக அதை அறிக்கையிட்டார். ஆக தாயும் மகனும் இதோ மக்கள் மத்தியிலே வாழ்ந்து மக்களை இறைவனுக்கு உருவாக்கிவிட்டு மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களைப் போலவே வாழ்ந்து அவர்கள் விண்ணேற்படைந்தது போல இந்த இருவரையும் நம்புகின்ற நாம் அனைவருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் எல்லோரும் மோட்சத்துக்கு போவோம், நான் போக மாட்டேன் மோட்சத்துக்கு. இல்லை எங்கே இருக்கிறீங்க, இங்கே தானே இருக்கிறீங்க, பாண்டிச்சேரியில் தானே இருக்கிறீங்க, அது வேறு ஒரு மாதிரியாக பார்த்துனுங்கிறீங்க, என்னடா பயப்படி சொல்லிட்டார், நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு இந்த உலகமே தான் மோட்சம், இந்த உலகத்தை மோட்சமாக தான் நான் நினைக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது மோட்சவாசிகளாக தான் நான் நினைக்கிறேன். நான் உங்களை பாவிகள் நினைக்கிறது, சில பேர் பாருங்கள் ரோட்டில் நிறைய பாவிகளை மனந்திருப்பு நரகத்துக்கு போயிடு சொல்லி சொல்லுவாங்க. நான் யாரையும் பாவின்னு சொன்னதில்லை, நான் யாரையும் ஒதுக்கி வச்சதில்லை, யாரையும் அயலார் என்று எட்டி நில் என்று சொன்னதில்லை. எல்லோரும் என் சகோதரர்களாகத்தான் நான் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரர்கள் மத்தியில் இயேசுவை காணுகிறேன், கன்னிமரியாளை காணுகிறேன், திருச்சபையை காணுகிறேன், தந்தை மகன் தூய் ஆவியன் என்று இந்த மூவர் இறைவனை காணுகிறேன். அப்புறம் என்ன, மோட்சத்தில் போய் என்னத்தை பார்த்துட்டு போகிறேன், அதே தான் அங்கே நடக்கிறத இங்கே நான் கண்ணால் நான் பார்க்குறேன். ஆக மோட்சத்தை முன்னேறவே பார்த்து அதை அனுபவிக்கிறவங்க ரொம்ப இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. காரணம் அவர்கள் யாரோடு வாழ்கிறார்கள், கிறிஸ்துவோடு வாழ்கிறார்கள், மரியாளோடு வாழ்கிறார்கள், அப்போஸ்தலர்களோடு வாழ்கிறார்கள், தங்கள் சகோதரர்களை சகோதரர்களாக நினைத்து தங்கள் சக குடும்ப உறுப்பினர்களாக நினைத்து கொண்டு அவர்களோடு வாழும்பொழுது மோட்ச வாழ்க்கையை முன்னே வாழ்ந்த மாதிரி தான். ஆகவே இந்த நல்ல உண்மைகளாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையாக உங்கள் குடும்பம் ஒரு மோட்ச இன்பத்தை அனுபவித்து கொண்டுக்கிற குடும்பமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் இன்பங்கள் துன்பங்கள் இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில், நீங்கள் வந்தால் தானே தெரியும், நீங்கள் ஈஸியாக நீங்கள் பிரசங்கத்தை சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்கள் குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிறைய இருக்குது, பணத்தை வைத்து தகராறுகள் நடைபெறுகிறது, ஒரு குணம் ஆராட்டம் இருப்பதனாலே ஒருவர் அமைதியாக இருக்கிறார், இன்னொருவர் ஒரு வீரப்பாண்டிய கட்டபொம்மை மாதிரி தினந்தோறும் சண்டை போட்டுன்னு இருக்கிறார், இன்னொருவர் வந்து வர்றதே இல்லை, குடும்பத்துக்கு வர்றதே இல்லை, லேட்டாக வந்து தூங்கி விட்டு இல்லை ஏழையே ஏஞ்சி அங்கெல்லாம் போயிடுறார்.
இப்படிப்பட்ட குடும்பங்களில் இறைவன் வாழ்கிறாரா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த குடும்பங்கள்லாம் திருந்தணும், ஒற்றுமையாக வாழ். ஒரு குடும்பம் எல்லாமே நிறைவு உள்ள ஒரு குடும்பம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. திருக்குடும்பம் கூட கிடையாது. ஆண்டவர் வாழ்ந்த, சூசிப்பர் வாழ்ந்த, கன்னிமரையார் வாழ்ந்தான், திருக்குடும்பத்தில் கூட எல்லாமே இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே எல்லாமே இருந்தது. என்ன இருந்தது? இயேசு இருந்தார். இயேசு இருக்கும்பொழுது அங்கு ஒரு பொருளாதார ரீதியிலோ அல்லது வேறு ரீதியிலோ அந்த குடும்பத்தை பாகுபாடு செய்து நம்ம படிக்கக்கூடாது. இயேசு அங்கே இருக்கும் பொழுது நான் அதனால தான் அந்த பாட்டை இதை வந்து எல்லாமே ஒரு பாட்டு நீங்கள் ரெக்கார்டில் கேட்டிருப்பீங்க, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இல்லையே. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க நீங்கள், ஆயனும் சகாயனும் ஏவனும் பயனும். இந்த பாட்டு எல்லாருக்கும் எல்லாம் இயேசுவே. நமக்கு எல்லாம் இயேசு நம்ம கையில் இருக்கும் பொழுது, கன்னிமரியால் நம்ம கூட இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? வேறு என்ன வேணும் உனக்கு? ஆ, மற்றதெல்லாம் வரும் போயிடும், வரும் போயிடும். ஆனால் கன்னிமரியாலும் இயேசுவும் எப்போ நம்மோட இருப்பாங்க, அவங்க போகவே மாட்டாங்க. ஆகவே இந்த நம்பிக்கையிலே வளர்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை விட அதிகமாக நாம் இது பண்ணக்கூடாது. இப்பொழுது மாதாவை பற்றி ஒரு சிறு பாடலை மட்டும். இப்போ மாதா டிவியில் பார்க்குறீங்கள, பார்க்குறீங்களா இல்லை? மாதா டிவி ஒழுங்காக பார்க்குறவங்களாம் கை தூக்கு. மே மாதம் சும்மா பின்னு பின்னு விட்டுருக்குறேன். என்னை நிறையவே பார்க்கலாம். இன்னும் சில கன்னியாசிரிகளையும் ஃபாதர்களையும் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போட்டு மாதா டிவியில் உலகமெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு டிவி மாதா டிவி தான். எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற துன்பங்களெல்லாம் தீர்க்கின்ற அந்த வியாகுல அன்னைக்கு ஒரு பாட்டு போடும் சாப்பா சாப்பா போடுப்பா வெள்ளக்கட்டை சுமந்தபளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே பாயிரம் உமக்கு பாடுகின்றேன் சானிரி தனிதவ மகரிசா பாயிரம் உமக்கு பாடுகின்றேன் அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தேன் ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே பழைய மட்டும் பாடுங்க ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் அன்புருவான உன் திருமைந்தம் ஒரு துன்புருவாக கிடந்தாரே துன்புறும் அந்த வேதனையில் துன்புறும் அந்த வேதனையில் ஒரு மென்துளி ஏனும் இவாயோ ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் சேற்றினில் நீ ஒரு தாமரையோ முச்செடியினில் மலர்ந்த ஒரு மலரோ மேகத்தின் இடையே பிறை நீலவோ மேகத்தின் இடையே பிறை நீலவோ துன்ப வேகத்தினூடே நீதாமோ ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட ஆயிரம் துன்பங்கள் எனக்கூடாது. நீ எங்கேயா ஒரு மூலையில் பாடினா கூட என் காதில் விழுந்துடுது. துன்பங்கள் இல்லை, கவிநயத்தோடு துன்பங்கள் தண்ணிகள் மண்ணுகள் யாருன்னு சொல்கிறது கிடையாது.
மண் தண்ணி துன்பம் அவ்வளோதான். துன்பம்னா ஒன்று ரெண்டு இல்லை, இவ்வளோ புலவரம் தான் அப்போ ஆயிரம் துன்பம் அவ்வளோதான். துன்பங்கள் ஆயிரம் துன்பம் பாரும் தீரும் என் கூரையை என் கண்ணீர் அலைகளும் ஓயமில்லை. பாரும் தீரும் என் கூரையை என் கண்ணீர் அலைகளும் ஓயவில்லை. வியாகுல தாயில் துணையிருந்தால் வியாகுல தாயில் துணையிருந்தால் எவ்வேதனை தானோ தேருமே. ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே. ஆயிரம் துன்பம் சும பாயிரம் உமக்கு பாடுகின்றேன். அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தேன். ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே. துன்பம் சுமந்தவளே மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.